ஹாய், ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இன்னைக்கு 65வது நாள். நம்ம எதிர்பார்க்காத பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. சற்று முன் தான் 3வது ப்ரமோ வெளியே வந்திருக்கோம். நம்ம நிஷா பயங்கர கோபத்துல வந்துட்டு ஆரிக்கிட்ட கத்திக்கிட்டு இருக்காங்க. இதனால வரைக்கும் நிஷா வந்துட்டு இந்த அளவுக்கு வந்துட்டு கோபப்பட்டு பேசினதை பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு பேசுறாங்க. நிஷா பேசுனதுல ஒரு சின்ன பாயிண்ட் இருந்தாலும், ஆனா கடைசியில வந்துட்டு ஆரி தான் வந்துட்டு செம்மையா போல்டா ஒரு பயங்கரமான ஒரு ஸ்லிப்பர் ஷாட் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ ஆக்சுவலாக என்ன மேட்ரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிஷா வந்துட்டு ஆரியை க்வெஸ்டின் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்களா, ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி நீங்கள் தானே பேர் வச்சிங்க அப்படின்னு கேட்க ஆரி வந்துட்டு ஆமான்னு ஒத்துக்கிறாரு. எதுக்காக வச்சிங்க? ஆமாம், இவர் வந்துட்டு பிக் பாஸ் வீட்டில் வேலையே செய்யலை, இவரோட வேலை இவர் பண்ணலை, அதனால் அப்படி சொன்னோம்னா நீங்கள் பார்த்தீங்களா வேலை செய்யலை அப்படின்றத. ஆமாம், இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே யாரெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்றது பார்க்க தான் உங்கள் வேலையா? எப்போ பார்த்தாலும் யாராவது பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நிஷா கேட்குறாங்க. அதுக்கு ஆரி வந்துட்டு ஆமாம் அதான் என் வேலை. ஸோ யார் வந்துட்டு இந்த வீட்டில் என்னென்ன பண்ணுறாங்க பண்ணணும்னு பார்க்க தான் என் வேலை அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஆரி சொல்கிறாரு. அதுக்கு நிஷா சொல்கிறாங்க, அதை நீங்கள் எதுக்கு பார்க்குறீங்க? அதை பார்க்கறதுக்கு பிக் பாஸ் இருக்காரு, அதை பார்க்கறதுக்கு கேமரா இருக்கு, நீங்கள் எதுக்கு பார்த்துக்கிட்டு உட்காந்துட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு நிஷா கத்துறாங்க. இது வரைக்கும் நிஷா வந்துட்டு பேசினாலும் அதுக்கப்புறமா ஆரி பேசினதான் ஒரு பாயிண்ட்டு. இப்போ நான் உங்ககிட்ட தானே பேசிட்டு இருந்தேன், அதாவது நம்ம ஆரி வந்துட்டு ஜித்தன் ரமேஷ் கிட்ட சொல்றாரு, நான் உங்ககிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். ஸோ இவங்க எதுக்கு தேவையில்லாம வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க. இப்போ நீங்க சொல்லலாம்ல உங்ககிட்ட வந்துட்டு இப்போ ஏன் வந்துட்டு பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம்ல அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஆரி ரமேஷ் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலா இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆரியும் ரமேஷும் பேசிக்கிட்டு இருந்திருக்காங்கன்றது தெரிஞ்சிருக்கு. அந்த இடத்துல எதுக்காக கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு நிஷாவும் ஒரு வார்த்தையை விட்டுருக்காங்க. ஆரி ரமேஷ் கிட்ட பேசுறதுனால நிஷாக்கு எதுக்கு இவ்வளோ கோவம் வருது அப்படின்றது ஒரு க்வெஸ்டின் மார்க்காக இந்த இடத்துல பார்க்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ ஆரி கேட்ட பாயிண்ட்டும் பயங்கர வேலிடான பாயிண்ட்டு. ஸோ ஒரே வார்த்தையில வந்துட்டு நம்ம நிஷாக்கு வந்துட்டு செம்மையாக வந்துட்டு மொக்கப்பத்தி அமைச்சிட்டாரு நம்மளுடைய ஆரி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஆனால் இந்த இடத்துல நிஷா மட்டும் வந்துட்டு அதே இடத்துல உக்காந்துட்டு இருந்தாங்கன்னா, ஆரி வந்துட்டு நிஷா கிட்டையும் ரமேஷ் கிட்டையும் பேசிட்டு இருந்தாருன்னா இது வந்துட்டு அப்படியே வந்துட்டு தலைகீழா போட்டுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ எதுவாக இருந்தாலும் நிஷா வந்துட்டு இத்தனை நாள் வரைக்கும் அமைதியாக இருந்துட்டு இப்போ வந்துட்டு இவ்வளோ ஷவுட் பண்ணுறதுனா, ஸோ அப்போ இது நாள் வரைக்கும் இருந்தது பொய்யா அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது. ஆரி ரமேஷ் கிட்ட பேசும்போது எதுக்காக சம்மந்தமே இல்லாமல் நிஷா வந்துட்டு இவ்வளோ கோவப்பட்டு கத்திட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு க்வெஸ்டினும் வந்துட்டு இருக்கு. ஸோ ஆரி வந்துட்டு ஃபேவரிசம் சொன்னது எல்லாமே கரெக்டாக இருக்கு. அது மட்டும் கிடையாது, இதில் இன்னொரு முக்கியமான விஷயமும் வந்துட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிஷா ஆரியை கை நீட்டி அவ்வளோ பேசும்போது ரமேஷ் பக்கத்தில் உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ ஆரி வந்துட்டு அந்த இடத்துல நிஷா கத்தும் போது அவ்வளோ சந்தோஷப்படுறாரு நம்மளுடைய ரமேஷ். எதுப்படி பார்த்தாலும் ஆரிக்கு இருக்க ஃபேன்ஸ் பட்டாளத்துக்கு டெஃபினட்டாக வந்துட்டு யாரும் நிஷாவுக்கு ஓட் பண்ண போது கிடையாது அப்படின்றது மட்டும் ரொம்ப நல்லாவே தெரியுதுங்க. அதனால இந்த வாரம் நிஷா போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் நம்மளால எதுவுமே வந்துட்டு முடிவு பண்ணவே முடியாது. ஸோ இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது, ஸோ அந்த மூணு பேருக்குள்ள எந்த மாதிரி பிரச்சனை ஓட போகுது, ஸோ யார் மேல தவறு யார் மேல சரி அப்படின்ற எல்லாமே வந்துட்டு நம்ம எபிசோட் பார்த்தா மட்டும்தான் வந்துட்டு முடிவு செய்ய முடியும். ஸோ இன்னைக்கு எபிசோட்ல ஏகப்பட்ட சூப்பரான விஷயங்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு எபிசோட் அட்டகாசமாக இருக்க போகுது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல நீங்க பதிவு செய்யலாம்.